करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिश्रियम् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतीरुदारः सन्दर्शयन्निरविमीत தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் அறுபத்தி ஏழு சரித்திரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு பராசர மகரிஷி மைத்திரேயருக்கு புரு மகாராஜாவனுடைய வம்சாவளியை சொல்லிக் கொண்டு வருகிறார் அதிலே பரத சக்கரவர்த்தியினுடைய வரலாறை சொன்னார் பரத்வாஜ மகரிஷியினுடைய கதையை சொன்னார் இதற்கப்புறம் இவர்களுடைய சந்ததிகளை வர்ணித்துக் கொண்டு வந்தார் அதுல முக்கியமான ஒரு ராஜா பிரதீபன் என்பவர் அந்த பிரதீபனுக்கு தேவாபி சந்தனு பாக்லீகன் அப்படின்னு மூன்று பிள்ளைகள் இவர்களுக்குள்ள மூத்தவனான தேவாபி சின்ன வயசிலேயே வனத்துக்கு கிளம்பி போயிட்டான் அதனால ராஜ்ய பாரத்தை பிரதீபன் சந்தனுவுக்கு கொடுத்தார் சந்தனு அப்படிங்குறவனுக்கு சாந்தனு பெயருண்டு சொல்லுகிறது புராணம் சாந்தனு என்றால் சாந்தியாக அந்த ராஜா இருக்கக்கூடிய பருவத்திலே ரொம்ப வயதான காலத்திலே இவர் தோன்றினார் பிறந்தார் அதனால இவருக்கு இந்த பெயர்னு ஒரு காரணம் இன்னொரு காரணம் இவர் யாரோட பழகினாலும் அவருக்கு சாந்தி ஏற்பட்டுடுமாம் சந்தனோதி இது சந்தனு சொல்லுவா ரொம்ப அமைதியான தன்மை அவருக்கு ஏற்பட்டுடுமா இது மட்டும் இல்ல இந்த சந்தனு மகாராஜாவுக்கு ஒரு பெரிய விசேஷ தன்மை இருந்தது இவர் கையால ஒரு கிழவர தொட்டாரானால் அவர் உடனே இளைஞராக மாறிடுவாராம் அழகா சொல்றார் மகரிஷி எம் எம் கராபியாம் ஸ்பிருஷதி ஜீர்ணம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ராஜாவாக ஆட்சி புரிந்து கொண்டு வந்தார் சந்தனு இப்படி இருப்பினும் ரொம்ப தார்மீகமான ஆட்சியை புரிந்து கொண்டிருந்த பொழுதிலும் இவருடைய நாட்டுல பஞ்சம் வந்துடுத்து பன்னெண்டு வருஷம் மழை பெய்யலையாம் தொடர்ந்து அதனால பெரிய பஞ்சம் ராஜாவுக்கு கவலை வந்து நிலைமை என்ன தப்பு நான் என்ன தப்பு செஞ்சேன் நாடு கஷ்டத்துல இருக்கே அப்படின்னு ரொம்ப சிந்தனையில ஆழ்ந்து போய் ரிஷிகளை எல்லாம் கூட்டு அவர்களை பிரார்த்தித்து விசாரித்தாராம் இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு அப்போ மகரிஷிகள் எல்லாம் யோசிச்சு பார்த்து பூத்த காலம் பவிஷ்யற்காலம் எல்லாத்திலேயும் பார்த்து சொன்னார்களாம் சந்தரு மகாராஜாவே தப்பு நேர்ந்து நீ பொறுப்பாயிட்டாய் என்ன தப்புன்னு கேட்டா உன்னுடைய அண்ணன் தேவாபி அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்காமல் நீ ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருக்கிறார் அவனோ எந்த விட விதமான தப்பு தண்டாவும் செய்யாதவன் அப்படி இருக்கும் பொழுது ராஜ்யம் அவன்தான் ஆள வேண்டி இருந்தது ஆனா இப்போ நீ ஆள்கிறாய் அதுக்கு நீ காரணம் இல்லை உங்க அப்பா ஏற்பாடு பண்ணிட்டு போனார் நீ ராஜ்யம் ஆள்ற உங்க அண்ணன் காட்டுக்கு போயிட்டான் இருந்தாலும் காட்டுக்கு போன அண்ணனை கேட்காமல் அவனை தேடி போகாமல் நீ ராஜ்யம் ஆண்டத்தனால வந்த இந்த துர்பிக்ஷம் உன்னுடைய பொறுப்பாக தான் ஆகும் அப்படின்னு சொன்னார்களாம் இப்படி அண்ணன் இருக்கும் பொழுது அண்ணன் கிட்டக்க உத்தரவு வாங்கிக்காமல் கல்யாணம் செய்து கொள்பவனுக்கோ அல்லது ராஜ்யம் ஆள்பவனுக்கோ பரிவேத்தான்னு பேரு அந்த மாதிரி நீ பரிவேத்தாவாக ஆயிட்டாய் அப்படின்னு சொன்னார்கள் மகர்ஷிகள் சரின்னு சந்தனுவுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது அடாடா இப்படி தெரியாமல் தப்பு நேர்ந்தொடுத்து ராஜ்யம் சௌக்கியமா இருக்கிறது தான் முக்கியம் அது நம்ம ஆள்றோமா அண்ணன் ஆள்றாராங்கிறது விஷயமே இல்ல இப்பயே அண்ணனை தேடி போகலாம் அப்படின்னு அந்த ரிஷிகளையே அழைச்சுண்டு அண்ணனை தேடி போக கிளம்பினார் இதையெல்லாம் இருக்கார் சந்தவனோடைய மந்திரி இந்த மந்திரிக்கு அஸ்ம அப்படின்னு பேரு அஸ்மசாரி அப்படின்னு சில பாடங்கள்ல போட்டிருக்கு இந்த மந்திரியானவன் சந்தனு மகாராஜா கிட்டக்க ரொம்பவும் பக்தி இருக்கிறவன் ரொம்ப தார்மீகமா நியாயமா ஆட்சியை வரார் இந்த மகாராஜா ஏதோ ராஜ்யத்தை பத்தி கவலையே போன ஒருவருக்கு போய் தேடி இந்த ராஜ்யத்தை குடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தான் அந்த மந்திரி இதுக்கு தேவையே இல்ல நம்ம ராஜா தான் சிறந்தவர் அவரே ராஜாவா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் செய்யும்பின் நினைச்சார் சொன்ன விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்தது ரிஷிகள் என்ன சொல்லி இருக்கா இருந்தா பண்ணாதவனாக இருந்தா தார்மீகமான சிந்தனை உள்ளவனாக இருந்தா அவனை விட்டுட்டு தம்பி ராஜ்யம் ஆள்றது தப்பு இதே அண்ணன் கெட்டவனா இருந்தா ராஜ்யம் அவன் ஆள்றது நியாயமே இல்லை அதனால இந்த அண்ணன் காட்டுக்கு போன அண்ணன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிய மாட்டேங்கிறது ஆனால் அவனுக்கு பொறுப்பு இல்லைன்னு மட்டும் தெரியல அதனால இவர்கள் ஏற்கும்படியாக அவன் ராஜா ஆகாத மாதிரி ஒரு ஏற்பாடை செய்யணும்னு தீர்மானிச்சு சில நாஸ்திகர்களை கூப்பிட்டு இந்த மந்திரியானவன் சந்தனுவுக்கு முன்னாடியே தேவாபி அப்படிங்கிற சந்தனுவனுடைய அண்ணனை கண்டுபிடிச்சு நாஸ்திகர்களை அவனோட பழக விட்டானாம் நாஸ்திகர்களோட பழக்கம் ஏற்பட்டதனால வேதத்துல நம்பிக்கை போயிடுது தேவாபிக்கு சாஸ்திரத்துல நம்பிக்கை போயிடுது சாஸ்திரம் வேதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா ஒருத்தனுடைய புத்தி பிரஷ்டம் ஆயிடுமா அதுதான் ஆயிடுது இந்த தேவாபிக்கு ரொம்ப கோணலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டானா இந்த சமயத்துலதான் சந்தனு மகாராஜா தன்னுடைய அண்ணனான தேவாபியை கண்டுபிடித்தார் இவர் அவர் இருக்கிற இடம் ராஜாவுக்கு தெரிஞ்சு கொடுத்து சரி அண்ணனை போய் நேர அணுக வேண்டாம் முதல்ல ரிஷிகள் கிட்டக்க விஷயத்தை சொல்லி அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகலாம் அது ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைச்சு சந்துரு மகாராஜா ரிஷிகளை அனுப்பிச்சு வச்சார் ரிஷிகள் போய் இவங்க கிட்டக்க விஷயத்த சொன்னார்கள் தேவாபி கிட்டக்க ரிஷிகளை பார்த்தாலேயே இப்போ இவனுடைய சகவாச தோஷத்தினாலே இவனுக்கு பிடிக்கல அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் அவன் தலைக்கு ஏறவே இல்ல எல்லாத்துக்கும் மேல வந்த ரிஷிகளை அவ அவையாத பண்ணி தூஷிச்சு குதர்க்கமா வார்த்தைகளை சொல்லி அமிச்சு வச்சு விட்டான் இத பார்த்த ரிஷிகள் இவனுக்கு புத்தி எடுத்து வேதத்துல சாஸ்திரத்துல நம்பிக்கை போயிடுத்து இனி இவன் ஆள லாய்க்கில்ல அப்படின்னு தீர்மானிச்சு சந்தனு கிட்டக்க வந்து சொன்னார் அப்பா இனிமே நீயே இந்த ராஜ்யத்தை ஆண்டுன்று உங்க அண்ணனுக்கு ராஜ்யம் ஆழ்ற தகுதியே இல்லை அப்படின்னு விட்டார்கள் சரின்னு சந்தனு மகாராஜா திருப்பி போய் ராஜ்யம் ஆள ஆரம்பிச்சார் இப்போ தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ந்தது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இதுக்கு முன்னாடி அண்ணன் தகுதி உடையவனாக இருக்கும் பொழுது தம்பி ராஜ்யம் ஆண்டது தப்பாக இருந்தது இப்போ அண்ணனுக்கே தகுதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தம்பி ராஜ்யம் ஆள்வதுல எந்த விதமான விரோதமும் இல்லை அப்படின்னு இயற்கையை காண்பு இப்ப இப்பேற்பட்ட இந்த சந்தனு மகாராஜா அவருடைய வரலாறு நமக்கெல்லாம் பிரசித்தமாக தெரியும் மகாபாரத கதை இவர் கங்கா தேவியை முதல்ல மணந்தார் அவருக்கு பீஷ்மர் அப்படிங்கிற மகாத்மா புத்திரராக வந்தார் பிறகு சத்தியவதி அப்படிங்கிற தேவியை மணந்தார் சந்தனு அந்த சத்தியவதிக்கு சித்ராங்கதன் விசித்திர வீர் என்று இரண்டு புத்திரர்கள் சித்திராங்கதன் அப்படிங்கிற புத்திரன் சித்திராங்கதன் அப்படிங்கிற கந்தர்வனோட சண்டை போட்டு மாண்டு போயிட்டான் விசித்திர வீரியன் அவனுடைய மனைவிமார்கள் காஷிராஜ கன்னிகைகளான அம்பிகை அம்பாலிகை எனும் பெயர் கொண்டவர்கள் இந்த அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் சத்தியவதியினுடைய புத்திரரான அதாவது இந்த விஷ்ணு புராணத்தை இயற்றக்கூடிய பராசர மகரிஷியினுடைய புத்திரர் பராசர மகர்ஷிக்கும் சத்தியவதிக்கும் தோன்றின புத்திரரான வியாசர் அம்பிகைக்கும் அம்பாரிகைக்கும் ரெண்டு புத்திரர்களை அனுகிரகித்தார் அவர்கள்தான் திருத்ராஷ்டிரனும் பாண்டுவும் அதே வியாசர் அம்பிகையினுடைய முக்கிய தாசிக்கும் ஒரு புத்திரனை கொடுத்தார் அவர்தான் விதுரன் மேலே திருத்ராஷ்டரன் காந்தாரியை மணந்து நூறு கௌரவர்களுக்கு தந்தையாக ஆனான் பாண்டுவுக்கு ரெண்டு மனைவிகள் குந்தி மாதிரி அதில குந்திக்கு பிறந்தது மூன்று பிள்ளைகள் தர்மராஜனான யுதிஷ்டிரன் பீமசேனன் அர்ஜுனன் மாதிரியினுடைய பிள்ளைகள் நகுலனும் சகதேவன் இவர்களுடைய வம்சாவளியும் நன்கு வளர்ந்து வந்தது ஆனால் பாரத போருக்கு பிறகு அஸ்வத்தாமா அனுப்பிச்சு வைத்த அபாண்டவாஸ்திரத்தின் காரணமாக பாண்டவர்களுடைய சந்ததிகள் எல்லாமே ஒன்ன தவிர அது எதுன்னு கேட்டா அர்ஜுனனுடைய புத்திரன் அபிமன்யுவினுடைய மனைவியினுடைய கர்ப்பத்துல இருந்த குழந்தையான பரீட்சித் அந்த பரீட்சித் கரிக்கட்டையா போயிட்டா இந்த அஸ்திரத்தினுடைய பிரபாவத்தினால ஆனால் எம்பெருமான் தன் திருவடி சம்பந்தத்தை கொடுத்து விழு கரியோர் குமரன மேவி சிறந்தன என்று அந்த கரிகட்டையை ஒரு குமரனாக ஒரு பிள்ளையாக மாற்றிக் கொடுத்தார் காலகட்டம் தான் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது போல் தெரிகிறது எப்போ பராசர மகரிஷி இந்த விஷயத்தெல்லாம் மைத்திரியருக்கு சொன்னாரோ அந்த காலகட்டம் பரீட்சித் அவனுடைய காலகட்டமாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஆண்டு இருக்கிற பரீட்சித் மகாராஜா வரைக்கும் அப்படின்னு சொல்லி மகாராஜாக்களினுடைய வரலாறு அனைத்தையும் சொல்லி முடித்தார் மகரிஷி இதற்கு மேலே இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லப் போகிறார் அவைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த பாக பாகத்திலே பார்க்கலாம்